ஆகமிக கட்டியுத்து புத்த சாசன சியல்லம் சாகச்சாக நவச்தாவேதி உண்மையில் சமய விவகார பௌத்த சாசன விவகாரம் குறித்து பேசப்படும் சந்தர்ப்பத்தில் எனக்கு பரபாவ சூத்திரத்தை கற்பித்த எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நான் அறிந்த வகையில் பரபாவ சூத்திரத்தில் தேரர் சங்கங்கள் குறித்து குறிப்பிடப்படவில்லை. பௌத்தத்தில் முழுமையாக தர்மமே போதிக்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சங்கத்தையும் தர்மத்தையும் குழப்பிக் கொண்டுள்ளார். இதனை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். மதகுருமார் சாதாரண மனிதர் என அனைவரும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். தேரர்களும் சாதாரண மனிதர்களும் தர்மத்தை பின்பற்றாமலும் இருக்க முடியும். ஆனால் அனைவரும் தர்மத்துடன் வாழ வேண்டும். இங்கு தர்மம் குறித்து தேரர் சங்கம் குறித்தும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நான் அதிகமாக பேசப்போவதில்லை. ஒன்றை மட்டும் நான் அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உண்மையில் தேரர் சங்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனாலும் தேரர்களும் சாதாரண மனிதர்களும் தர்மத்தின்படி செயற்பட வேண்டும். தேரர்கள் தர்மத்தின்படி நடந்து கொள்ளவில்லையெனில் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும். கௌதம புத்தரின் காலத்திலிருந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவானந்த காவியுடனேயே புத்தருக்கு எதிராக செயற்பட்டார். எனவே தேரர் சங்கம் குறித்து விழிப்புடன் செயற்பட வேண்டும். எனவேதான் முதல் முறையாக அவர்களுக்கு அதிகாரம் வழங்க தீர்மானித்துள்ளோம். தேரர் சங்கத்தின் ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக மகா சங்கத்தினருக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கான கருத்தாளர்களை பதிவு செய்வதற்கான சட்டமூலத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளோம். சட்ட மறுசீரமைப்பு திணைக்களத்தின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் இந்த சபையில் அதனை சமர்ப்பிப்போம். காரணம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வரலாற்று அதனை மன்னர்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். மன்னர்களே தேரர்கள் சங்கத்தில் மறுசீரமைப்புகளை மேற்கொண்டனர். பராக்கிரமபாகு மன்னர் காலத்தில் சில தேரர் சங்க உறுப்பினர்களுக்கும் மரண தண்டனையும் விதித்திருந்தார். ஆனால் எங்களால் அப்படி செய்ய முடியாது. நாம் அதனை செய்யப்போவதும் இல்லை. எங்களுக்கு அதற்கு அதிகாரமும் இல்லை. 9வது சரத்திற்கு அமைய இந்த ஒழுக்க விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் தேரர் சங்கத்தினர் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அதற்கான அதிகாரங்கள் சியம் நிக்காய, அமரபுர நிக்காய, ராமஞ்ச நிக்காய ஆகிய தேர சங்கங்களுக்கு வழங்கப்படும். காரணம் எங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமூலங்கள் அவசியமானவை. விசேடமாக பல்கலைக்கழகத்தில் உள்ள தேரர்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் தேரர் ஒருவர் மல்வத்து அல்லது அஸ்கிரிய பீடாதிபதியை குறை கூறுகிறார், விமர்சிக்கிறார். யார் இவர்கள் என்ற கேள்வி எங்களுக்கு ஏற்படுகிறது. இவர்கள் தேரர்களா அல்லது போலி காவிகளா என்று கேட்க நேரிடுகிறது. காவியை அணிந்து கொண்டு தர்மத்திற்கு எதிராக செயற்பட்டு விசேட பாதுகாப்பை இவர்கள் பெற முடியாது. எனவே இந்த சட்டமூலம் அவசியமாகிறது. இந்த விடயங்கள் குறித்து ஆழமாக பேச வேண்டியிருக்கிறது. உண்மையை பேசுவோம். ஏராளமானோர் தேரர்களாக பல்கலைக்கழகத்திற்குள் வருகிறார்கள். பல்கலைக்கழக நிறைவின் போது அவர்கள் தேரர்களாக வெளியேறுவதில்லை. இந்தியாவுடன் ஒப்பிடும் போதும் இலங்கையில் இந்து மதத்தின் தனித்துவத்தை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதை அரசாங்கம் ஆராய வேண்டும். இந்துக்கள் மட்டுமின்றி பௌத்த விகாரைகளிலும் இந்து மதத்தின் பல தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் சிவ வழிபாடு பொதுவானது. தெற்கில் விஷ்ணு கடவுளை வழிபடுகின்றனர். ஏராளமான இந்து தெய்வங்களை தெற்கில் வழிபடுகின்றனர். விஷ்ணு, கந்தன், பத்தினி உள்ளிட்ட பல தெய்வங்களை வழிபடுகின்றனர். இந்தியாவில் உள்ள இந்து மதத்தை விட இலங்கையில் உள்ள இந்து மதத்தின் தனித்துவம் குறித்தும் ஒரு அறிக்கை தொகுக்குமாறு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.